மைனஸ் ஒரு கன்வீனியன்ட்டுக்காக இதில் மாற்றி எழுதிக்கிறேன். இங்கே 40 எழுதி இங்கேயும் 80 எழுதுகிறோம், பட் இங்கே எடுத்தோடனே மைனஸு, இங்கே எடுத்தோடனே இங்கே ப்ளஸ் வருங்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம், செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், காசம் தென் காஸ் டிஃப்ரெண்ட், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ இந்த காஸ் 60 நமக்கு தெரியும், 1/2 ஹோல் ஸ்கொயர் இது அப்படியே எழுதிட்டு 1/4 இந்த காஸ் 20 நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டாவோ 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த ஃபார்ம் படி எழுதிட்டு இதில் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகும். உள்ளே கொண்டு போயிட்டு 1/4 மைனஸ் 1 அப்படிங்க என்ன வரும், -3/4. நம்ம இப்போ டேக் எல்சியம் பார்த்து எல்சியம் எடுத்துனா இந்த இது கிடைக்கும். இதை உள்ளே கொண்டு போகும், உள்ளே கொண்டு போகிறப்பவே நம்ம ப்ளஸ் வர்றதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம், மைனஸ் வர்றதை செகண்ட் எழுதிக்க, இந்த 4 இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ 1/8 திஸ் இஸ் நத்திங் பட் காஸ் 3 ஏ ஃபார்முலா. காஸ் 3 ஏ ஃபார்முலா என்ன, 4 cos 2 8 மைனஸ் 3 cos 8 திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 3 ஏ. இந்த ஃபார்முலா ஏங்கிறது நமக்கு என்ன இருக்கு, 20 degree இருக்கு. ஸோ இங்கே 20 சப்ஸ்டிட் பண்ணிட்டு காஸ் 60, காஸ் 60 வேல்யூ 1/2. ஸோ 1/8 × 1/2 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/16. ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோ கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.